ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு நாலேஜ் கேஃப் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ வீடியோ கூட சொல்கிறேன், டெய்லி சொல்கிற நாலு இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது நூலகம், அதாவது கீழே டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி லைப்ரரியை பற்றி தான் பேச போகிறோம். லைப்ரரினா என்ன? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் லைப்ரரினா. ஆனால் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், புத்தகங்கள் அதிகமாகவே இருக்குங்க லைப்ரரிஸில். இப்போ உங்களால் புக், அதாவது புதுசாக அந்த புக்கு உங்களால் இப்போ வாங்க முடியலனாலும் நீங்கள் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து உங்களோட, அதாவது பழமையான புக்கில் இருந்து புதுமையான புக்கு வர எல்லாமே லைப்ரரிஸில் இருக்குதுங்க. ஓகேப்பா, அதனால் லைப்ரரிஸில் இருக்க இல்லாத புக்கே இல்லை, எல்லா புக்குமே லைப்ரரிஸில் இருக்குது. லைப்ரரியில் போய் உங்களுக்கு பிடிச்ச புக்கை எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் ஒரு மெயின் கோர்ஸாக லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன், ஓகேவா, லைப்ரரியில் புக்ஸ் படிக்கிறனால. நம்ம புக்ஸ் வாங்குவோம் பார்த்திங்களா, அதாவது லைப்ரரியில் நீங்கள் புக்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, புக்ஸ் வாங்க முடியாது, அதாவது சொந்தமாக வாங்க முடியாது, நீங்கள் ஒரு, அதாவது 15 டேஸ்க்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும். நானும் முன்னாடியே வாங்கிட்டேன், எடுத்தேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மெம்பர்ஷிப் கார்டு. இந்த மெம்பர்ஷிப் கார்டு தான் நீங்கள் லைப்ரரியில் புக்கு எடுத்துக்கலாம். இவங்க ஃபோட்டோலாம் போட்டு எடுத்துக்குவாங்க, இந்த நம்பர் அடித்தோம், நீங்கள் இத்தனை டேட் இதாக இருக்கீங்க. அந்த பார் கோட், நான் பற்றி பார் கோடை பற்றி பேசியிருந்தேன், அப்போ கூட இந்த லைப்ரரியை பற்றி நான் பேசினேன். இப்போல்லாம் லைப்ரரியில் பார் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஏன்னா ஸ்மார்ட்டாக மாறிட்டு வந்துட்டுருக்க லைப்ரரிஸ். ஓகேப்பா, லைப்ரரியில் புத்தகங்கள் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம், நல்ல வாசிப்பு திறன் ஒரு நல்லா கிடைக்கும். அதாவது வாசிக்க கற்றுக்கலாம், ஒரு சின்ன குழந்தைங்களாம் ஈஸியாக வாசிக்க முடியும். வாசிக்க அது நீங்கள் ஒரு தடவை வாசிங்க, ரெண்டாவது தடவை வாசிங்க, ஒன்றுமே புரியாது. மூணாவது தடவை நீங்கள் எந்த புக் எடுத்து வாசித்தாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் லைப்ரரிஸில் உள்ள புக்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக வளருது. ஓகேவா, அது மெயின் ரீசனாக நம்ம புக் படிக்கிறதுக்கு ஒரு காரணம். ஓகேவா, புக் படிக்க முடியலாம், நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் எடுத்து படிங்க, அப்போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல மைண்ட் பவர், ஒரு ஒருங்கிணைப்பு, அதாவது எப்படி சொல்லலாம், மைண்ட் ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். நான் அதாவது திசை மாறாது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ ஒரு வேலையை பார்த்துருக்கும்போது அடுத்த வேலைக்கு மைண்டு மாறும், படிச்சுட்டு போய் இன்னொன்று நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி இது வந்து புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். அப்புறம் அதாவது எப்படி சொல்கிறதுனா, புக் படிக்கும்போது நம்மகிட்ட உள்ள கவலைகள் எல்லாமே போயிடும். ஓகேவா, அதில் புக்ஸ் எல்லாருமே அதிகமாகவே படிங்க. ஓகே, அதிகமாக ஒரு புக்காவது எடுத்து சும்மாவது வாசிச்சு பாருங்கள். ஓகேவா, நீங்கள் எல்லா நிறைய பேர் லைப்ரரிஸ் போகாதவங்க லைப்ரரிஸில் போய் சும்மாவது பாருங்கள். இப்போ லாக்டவுன் பீரியடில் பூட்டி தான் இருக்கும், லாக்டவுன் முடிஞ்ச பிறகாவது நீங்கள் சும்மா போய் லைப்ரரி ஓப்பன் பண்ண பிறகு சும்மா எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி புக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குலாம் தனி செக்ஷன் வச்சுருக்காங்க, அங்கே சில்ட்ரன்ஸ் புக், கதை புக்கு, ஸ்டோரி புக்கு, கட்டுரை புக்கு, அது மாதிரி பல புக்ஸ் வச்சுட்ருக்காங்க லைப்ரரிஸில். வச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்குனே அவங்க வந்து ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் சண்டே ஆனால் செஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, ஃப்ரீயாக வாங்க செஸ் ட்ராயிங் ஹேண்ட்ரைட்டிங், அதாவது பல ப்ராக்டிசஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேறு டிஎன்எஸ்பிசி எழுதுறாங்க பார்த்தீங்களா, டிஎன்எஸ்பிசி, அது மாதிரி நீட், அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அது நான் அதாவது அங்கேயே உள்ள புக்ஸை எடுத்து, அதாவது பழைய புக்ஸ்லாம் இருக்கும், அதுலேருந்து ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ்லாம் எடுத்து அங்கேயே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா டிஎன்எஸ்பிசி எழுதுறவங்களுக்கு அங்கே புக்ஸ் நிறைய இருக்கும், அதுக்காக புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இது மாதிரி பல ரீசன்ஸ் லைப்ரரி பல ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இப்போ லைப்ரரி இருக்குது, மெயின் லைப்ரரி டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல, அதாவது பிரான்ச்சஸ் இருக்கும், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும், வேறு வில்லேஜஸ் தான், கிராமத்தில் கூட இப்போ லைப்ரரி இருக்குது. அதனால் புக்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படிங்க. உங்களால் முடிஞ்சால், அதாவது நான் படிச்சுட்டேன் இந்த புக்ஸ் அப்போனா நீங்கள் லைப்ரரிக்கு கொடுங்க. முடிஞ்சால் உங்களால் நீங்கள் உங்களுக்கு படித்த புக்ஸு லைப்ரரிக்கு நீங்கள் கொடுக்கலாம், மற்றவங்க தான் படிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லைப்ரரியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனி செக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி, அதாவது மருத்துவ சம்மந்தப்பட்ட புக்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. வேறு பார்த்தீங்கன்னா நாலேஜ் சம்திங் பட்டது, வரலாற்று சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செக்ஷனாக புக்ஸை ரேக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க லைப்ரரிஸ். ஒரு தனி லெவலாக செம்ம மாதம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு லைப்ரரிஸ், அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது லைப்ரரிஸ்லாம். இங்கே திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே செம்மையாக வச்சுருக்காங்க லைப்ரரி, நீட்டாக மெயின்டைன் பண்ணி, அதுக்கு வாட்டர் எல்லாமே அங்கே, அது படிக்கிறவங்களுக்கு இது என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே கரெக்டாக செட் பண்ணிடலாம். லைப்ரரியில் இம்பார்ட்டண்டான திங் ஒரு சைலன்ஸ் தாங்க, சைலண்ட்டாக, அதாவது ஒரு அமைதியான ஒரு இடம்னா லைப்ரரி தாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இப்போ நம்ம வாசிக்கிற சவுண்டாக படித்தாலும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுக்காக ரொம்ப சைலண்ட்டாக படிக்கிறோம் நம்ம லைப்ரரிஸ் போனோம்னா கூட. ஒரு தனி ஃபியூச்சர்ஸ் லைப்ரரியில், ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா,
வேறு லைப்ரரிஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இப்போ நீங்கள் வந்து முதியவர்களுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் அதிகமாகவே பிடிக்கும், அவங்க நியூஸ் பேப்பர் படிக்க ஆசைப்பட்ட லைப்ரரியில் போய் படிங்க. ஒரு வாரத்துக்கு, அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன மாதம், 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பர் கூட லைப்ரரியில் இருக்குது, நீங்கள் போய் படித்தா வருஷத்துக்குமே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்னால் லைப்ரரியில் பத்திரமா வச்சுருக்காங்க. பல டீட்டெயில்ஸாக பல முறையில் மாட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம லைப்ரரியில் புக் எடுப்போம், அதாவது நான் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடி புக் எடுத்தேன்னா அடுத்த 15 டேஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது இவங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சீல் குத்திருக்காங்க. இது மாதிரி பல சீல்ஸ் இருக்குது, இத்தனை பேர் புக் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும், போய் சீல் குத்தி தராங்க. ஓகேவா, இது நான் லைப்ரரியிலேருந்து எடுத்த புக்கு, இது நான் எடுத்த புக் இந்த புக்கு. ஓகேவா, ஓகே, இந்த புக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பல புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நானே இப்போலாம் 3 புக் எடுப்பேன், அதாவது 15 டேஸ்க்கு ஒன் டைம் நான் போய் 3 புக்ஸ் எடுத்தேன். இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொரு புக் 3 புக் எடுத்துக்கலாம். அமௌண்ட் அதாவது வருஷத்துக்கு 30 ருபீஸ் கேட்டிங்கன்னா 3 புக் சம்திங், 3 புக்கோ 2 புக்கோ வருஷத்துக்கு சம்திங் எடுத்துக்கலாம். ஓகேவா, அது நான் ஒரு நாள் பார்த்து கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை புக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் லைப்ரரிக்கே நான் போய் காமிச்சு உங்களுக்கு அது அது ஒரு வீடியோவாக நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அது உள்ளே விடுறாங்களா கேமரா எதுவுமே தெரியாது. நான் ஒரு நாள் முடிஞ்சால் நான் போய் அங்கே ஷூட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைப்ரரியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைப்ரரியை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பிக்கஸ்ட் லைப்ரரி, அதாவது தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் லைப்ரரினா நம்ம அண்ணா செஞ்சுரி லைப்ரரிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கொட்டபுரம் சென்னையில் இருக்குது. ஓகேவா, இதுதான் பிக்கஸ்ட் லைப்ரரி, தமிழ்நாட்டிலே பெரிய லைப்ரரி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டிலே ரிஜிஸ்டர், அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா அதிகாரப்பூர்வமான லைப்ரரிஸ் எத்தனை இருக்குன்னா 500 478 அதிகாரப்பூர்வமான லைப்ரரிஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஃபஸ்ட் லைப்ரரி, இந்தியாவிலே ஃபஸ்ட் லைப்ரரி வந்து நம்ம திருவனந்தபுரம் பப்ளிக் லைப்ரரி கேரளாவில் இருக்குது. ஓகேவா, இதான் ஃபஸ்ட் லைப்ரரி இன் இந்தியா. இது 1829, அதாவது 1829 இது வந்து துவங்கினாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹூ பில்ட் த ஃபஸ்ட் லைப்ரரின்னு வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட் லைப்ரரி யார் துவங்கினாங்கன்னா 1831 பென் ஃப்ராங்க்லின் தாங்க. இந்த லைப்ரரின்னு ஒன்று கொண்டு வரணும், லைப்ரரியை கொண்டு வந்தார். ஓகேவா, நெக்ஸ்ட் லைப்ரரி கம்பெனியாக அவர் கொண்டு வந்தார். ஓகேவா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட், அதாவது இந்தியாவோட லார்ஜஸ்ட் லைப்ரரி வந்து நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா, இதான் லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் இந்தியா. ஓகேவா, ஏஷியாவிலே பிக்கஸ்ட் லைப்ரரி நம்ம இந்தியாவில் இருக்கிற லைப்ரரி தாங்க. அது என்ன, முலான் அசாத் லைப்ரரி ஹலிகாரான்னு இருக்குது, அங்கே இருக்குது. 1990 இது துவங்க ஆரம்பித்தாங்க இந்த லைப்ரரி. ஓகேவா, விச் இஸ் த ஓல்டஸ்ட், ஓகே இதெல்லாம் நிறைய இருக்குது, பல ஓல்டஸ்ட் புக்ஸ்லாம், ஏகப்பட்ட ஓல்டஸ்ட் புக் இருக்குது லைப்ரரியில் போய் கேட்டிங்கன்னா. அது எப்படி சொல்கிறதுனா 90s 80s்க்கு அதுக்கு அப்போ எழுதின புக் கூட அதிகமாகவே அங்கே சேகரித்து வைக்கிறாங்க பத்திரமாக. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் லைப்ரரி, அதாவது இந்தியாவில் யார் ஃபாதர் லைப்ரரிக்குன்னா நம்ம எஸ்ஆர் ரங்கநாதன் தான். நம்ம இந்தியாவில் லைப்ரரி அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு லைப்ரரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் எடுத்துகிட்டு வரணும், லைப்ரரி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி புக்ஸ் இருக்கணும், அது மாதிரி பல இதை கொண்டு வந்துட்டுருக்காரு. நான் இன்னும் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எங்கள் ஸ்கூலில் இருந்து 2 பேரை லைப்ரரி கூட்டு போனாங்க. அது லைப்ரரியில் ஒரு கான்டெஸ்ட் நினச்சிக்கோங்க, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடினாங்க. 2 பேர் மாதம் கூப்பிட்டு போவாங்க, அதே 2 பேர் தான் கூட்டு போனோம், அது மாதத்துக்கு கூட்டு போகிறாங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு புக்கு தருவாங்க, மற்ற பல ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க, புக்கு தருவாங்க ஒரு புக். நீங்கள் அடுத்த மாதம் போகும்போது அந்த புக்கில் என்ன படிச்சிங்களோ அதோடய அட்டை படம் வரையலாம். அட்டை படம்னா இந்த மாதிரி, அதாவது இதில் இருக்கா இந்த மாதிரி இவங்க மேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம், இது மாதிரிலாம் மேக் பண்ணது தான் அட்டை படம்னு சொல்லுவாங்க. இந்த அட்டை படம் வரைஞ்சி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கட்டுரை எழுதலாம், பேச்சு போட்டியில் பேசுவாங்களே பேசலாம், அந்த புக்கை பற்றி நீங்கள் பேசலாம், யார் ஆத்தர் என்ன காரணத்துக்காக, அதுமாதிரி நீங்கள் புக்கில் என்ன படிச்சிங்களோ அந்த கதையை சொல்லலாம், அதுவும் நாடகமானு நடித்து காமிக்கலாம். அது மாதிரி பல இது சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் டீச்சர்ஸ் கேட்டாங்க, எங்களுக்கு 2 பேர் மட்டும் இல்லை எல்லா பசங்களுக்குமே இது படிக்கணும், எல்லா பசங்களுமே இதை கற்றுக்கணும்னு அப்படின்னு எல்லா டீச்சர்ஸுமே அந்த லைப்ரரியில் உள்ளவங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொன்னாங்க. வேறு திருச்சி அசிஸ்டன்ட் கலெக்டர் ஸ்ரீரங்கம் கலெக்டர் வந்திருந்தார், அவர் சொன்னாங்க அவங்கள அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நான் நினைக்கிறேன் இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே கொண்டு வந்துருவாங்க அந்த பிளானை, ஏன்னா அப்போ தான் நம்ம புக்ஸ் அதிகமாக படிக்க ஆரம்பிப்போம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் படிக்கலாம். புக்கில் 2 வகை இருக்குதுங்க, ஒன்று டெக்ஸ்ட் புக்கு, ஒன்று நான் டெக்ஸ்ட் புக்கு. நம்ம படிக்கிறதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு, நான் டெக்ஸ்ட் புக்குன்னு 2 வகை இருக்குது. ஓகேவா, இது மாதிரி புக்ஸ் எல்லாம் 2 டெக்ஸ்ட் புக்கு அது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேர்ல்டு பிக்கஸ்ட், அது இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் லைப்ரரி எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா டோட்டல் லைப்ரரிஸ்,
லண்டனில் எத்தனை லைப்ரரி இருக்குன்னா 390 லைப்ரரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க இந்தியாவில் எத்தனை லைப்ரரிஸ் இருக்குது. அப்போ படிக்கிறோம் நம்ம லைப்ரரியில் புக் அதிகமாக படிக்கிறனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதிகமாகவே லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதில் படிக்காதவங்க இந்த புக்ஸை எடுத்து படிங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் லைப்ரரி டே. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஒரு பல தினங்கள் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதில் லைப்ரரிக்குன்னு ஒரு தினம் கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் யாரை கௌரவிக்கிறாங்கோ, அதாவது கௌரவ பெருமைப்படுத்தும் வகையில் யாரை பெருமைப்படுத்துகிறாங்கன்னா, நான் சொன்னேன் நம்ம இந்தியாவில் லைப்ரரின்னு ஒரு ஸ்கீம் அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்ம அதாவது எஸ்ஆர் ரங்கநாதன். அவரை பெரு கௌரவப்படுத்தும் வகையில் தான் இந்த லைப்ரரி இதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த டேவை கொண்டாடுறோம் ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை லைப்ரரி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது 3924 லைப்ரரி இருக்குது ஓகேவா. இது நான் அதை வந்து தனியாக அதாவது எத்தனை எத்தனை லைப்ரரிஸ் அது மொத்தமாக அதாவது 3000 அதாவது மொபைல் லைப்ரரிஸ் பிரான்ச்சஸ் லைப்ரரியோட பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுல 3924 வருது. நான் எத்தனை எத்தனை இருக்குது இன்னொரு வாட்டி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்ட் ஸ்டேட் ஜென்ரல் லைப்ரரி ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பொதுவான லைப்ரரி இருக்கும், அது ஒன்று இருக்குது. டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் லைப்ரரி பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்னு ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, அது 30 இருக்குது ஓகேவா. பிரான்ச் அதாவது பிரான்ச்சஸோட லிட்ரஸி இருக்குது பார்த்திங்களா, அதாவது லிட்ரஸின்ற பாருங்க லைப்ரரியோட பிரான்ச்சஸ் இருக்கும், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இத்தனை பிரான்ச் இருக்கும். அது மாதிரி 1267 பிரான்ச்சஸ் இருக்குது ஓகேவா. மொபைல் லிட்ரஸி வந்து 12 மொபைல் மொபைல் லைப்ரரிஸ் இருக்குது. வில்லேஜ் லைப்ரரி பார்த்திங்கன்னா 1727 இருக்குது. பார்ட் டைம் லைப்ரரி பார்த்திங்கன்னா 489 இருக்குது. அது மாதிரி பல லைப்ரரிஸை பற்றி நான் இன்றைக்கி ஒன்றும் எதுக்கு நம்ம டெய்லி லைப்ரரியை பற்றி வரலாறு ஒன்றும் பேச வேணாம். எத்தனை எத்தனை லைப்ரரிஸ் இருக்குது, புக்கு படித்தா என்ன நன்மைகள், அது மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே. சொல்லி அவ்வளோதாங்க வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே. நாளைக்கு உங்களுக்கு பை 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 பை.